Hi friends, welcome to Life of Mom. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கிங்க பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன பார்க்கறவங்க கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இவ்ளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க, அதுக்கு என்ன நீங்க மேஜிக் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான டயட்டும் வாக்கிங்னாலேயே நான் கிட்டத்தட்ட 20 கிலோ கம்மி பண்ணேன் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் ஜர்னி நான் எப்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்து 8 மந்த்ல இருந்தாங்க நான் ஆரம்பிச்சேன். என்னால 102 கிலோல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியல, அதனால நான் சிம்பிளான வாக்கிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் பசங்க வச்சுட்டு என்னால வாக்கிங் போகலாம் டைம் இல்ல. அதனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாக்கிங்க முடிச்சிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். நான் எப்பயுமே 6 மணிக்கு எழுந்திருப்பேங்க. அதுக்கு நான் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு சோ 10 to 15 minutes தான் நான் வாக்கிங் ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சதுதான் என்னோட வாக்கிங் ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன பண்ணேன்னா 5-5 நிமிஷமா அதிகப்படுத்தினேன். ஆரம்பத்துல 10 to 15 minutes நடந்துட்டு இருந்தேன். என்ன பண்ணா ஒரு 5 நிமிஷம் அதிகப்படுத்தி 20 நிமிஷம், 25 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகப்படுத்தினேன். எடுத்தவுடனே நீங்க வந்துட்டு நாம வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour, 3/4 hour எல்லாம் நடக்காதீங்க. அப்படி நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலி முதுகு வலி வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணேன். ஒரு ஆரம்பத்துல நம்ம வாக்கிங் பயங்கரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆரம்பத்துல எடுத்தோடனே 1/2 hour, 3/4 hour அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சதுல என்ன ஆச்சுன்னா எனக்கு முதுகு வலியும் கால் வலியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஸ்லோவா ஸ்டெடியா நம்ம வாக்கிங்க நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகப்படுத்தினேன். பர்ஃபெக்டான வாக்கிங் நடக்கிறதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஷூஸ். ஏன் ஷூஸ் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் செப்பல் போட்டுட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்க குதிகால வந்து அந்த செப்பல் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடிக்கும் போது கொஞ்சம் நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குதிகால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால நீங்க ஷூஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. காஸ்ட்லியான ஷூ தான் போடணும் அப்படின்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நார்மலான கட் ஷூ போட்டுட்டு கூட நடக்கலாம், அது ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கு கால் வலி எல்லாம் வராது. அதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாக்கிங் நடக்கும்போது கைகளை நல்லா இப்படி வீசி நடங்க. ஏன் அப்படி சொல்றேன், நீங்க இப்படி ஸ்டிஃபா வச்சு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நீங்க நல்லா கைகளை இப்படி வீசி நடக்கும் போது உங்களுக்கு கைகளுக்கும் நல்ல பயிற்சியாகவும் இருக்கும். அதனாலதான் நான் இப்படி கைகளை வீசி நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். உங்களோட கைகளையோ உங்களோட உடம்பையோ நல்லா ரிலாக்ஸா ஃப்ரீயா வச்சுட்டு நடந்தாலே உங்க உடம்பு வலியெல்லாம் கூட போகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க உடம்பும் ரொம்பவே ரிலாக்ஸா லைட்டா ஃபீல் ஆகும். அதுக்கு அடுத்த இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் நேரா நடங்க. சோ திரும்பி திரும்பி அப்படி நடக்கிறதுக்கு முடிஞ்ச வரையும் நேரா நடந்தீங்கன்னா இன்னும் நிறைய நேரம் நடக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளார வரும். ஆரம்பத்தில் மெதுவாகவே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வேகத்தை அதிகரிங்க. எடுத்தோடனே நீங்கள் வேகமாக நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் சமதள தரையில் நடக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது ஃப்ளாட்டான ரோட்டில் மேடு பள்ளமாக இருக்கிற ரோட்டில் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கணுக்கால் வலி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்போன் இல்லாம நான் வாக்கிங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சோ நான் ஹெட்செட் போட்டுட்டு ஃப்ரெஷ் மார்னிங்ல ஜாலியா நடக்கும்போது சூப்பரா இருக்கும், நிறைய நேரம் நடந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு கூட தோணும். நெக்ஸ்ட் நம்ம பெனிஃபிட் ஆஃப் வாக்கிங் தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்ம வாக்கிங் போறதுனால நமக்கு வரக்கூடிய பயன்களை பத்தி தான். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது வந்து நம்ம இதயத்தையும் நுரையீரலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. உங்களுக்கு தூக்கம் சரியாக வரலன்னா நீங்கள் வாக்கிங் போனால் அதுவும் சரியாயிடுங்க. உங்கள் உடல் எடையை சரியாக மெயின்டைன் பண்ணவும் நம்மளுக்கு வாக்கிங் உதவுதுங்க. உங்கள் இரத்த அழுத்தம் அதாவது பிபியோட அளவை வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணவும் வாக்கிங் உதவுதுங்க.
உங்களுக்கு செரிமான தன்மையை இயற்கையாகவே அதிகரிக்குது. உங்களுடைய இடுப்பு, தொடை, கைகளுக்கு பயிற்சி கொடுத்து உங்களோட தசைகளை நல்லா வலுப்படுத்தவும் அழகான வடிவம் கிடைக்கவும் உதவுதுங்க. இது எல்லாம் தான் நம்ம டெய்லியும் வாக்கிங் போகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் 20-30 நிமிஷமாவது டெய்லியும் வாக்கிங் போகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுத்த உடனே ஒர்க் அவுட்லாம் ஆரம்பிக்காதீங்க, சிம்பிளான வாக்கிங் போங்க. ஏன்னா வாக்கிங் போனாலே நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து கண்டிப்பா லாஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மள ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கும். நீங்க வந்து கண்டிப்பா வாக்கிங் ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல 10-15 நிமிஷம் பண்ணா கூட போதும், கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல பாக்கலாம். அது வரையும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஃபிட்டா இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.